அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த வழக்கு. இந்த முறையும் அவர் ஏதாவது இதில் ஒரு அவருக்கான நிவர்த்தி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தார். மீண்டும் வந்து உயர்நீதிமன்றம் இடைக்காலமாக அதிமுக கொடுத்ததான் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறதா சொல்லிட்டாங்க. வேணும்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம்னு அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இந்த விஷயத்தை நம்ம முழுமையாக பார்க்கும் பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அடிதான் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஏற்கனவே தெரியும், அவர் தர்ம யுத்தம் ஒன்று ஆரம்பித்து சசிகலா அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு அவர் வந்தார். மீண்டும் அதிமுகலேருந்து அவரே ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் அங்கேருந்து அவர் நீக்கப்பட்டு அவரை தனியாக போனதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் அவருக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இல்லை. பாரதிய ஜனதாவோட போய் சேர்ந்து மீண்டும் வந்து அதிமுகவுகளை இணையலாம், தனக்கான அந்த வலிமையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மீண்டு வந்தார். ஆனால் அதுவும் நடக்கிறது மாதிரி தெரியல. ஏன்னா பாஜகவில் போய் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டதே பெரும் சர்ச்சையாக மட்டும் இல்லை, அது ஒரு அவருக்கான ஒரு பின்னடைவாகத்தான் அரசியல் களத்தில் பார்க்குறாங்க. அவர் நினைச்சது போல பாரதிய ஜனதா அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றது அவர் தனித்து, அதுபோல் உயர்நீதிமன்றம் நீதிமன்றங்களை தொடர்ச்சியாக நாடுறாரு. அப்பொழுதும் கூட அவருக்கான அந்த ஒரு எந்த ஒரு ரெமிடியுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் தனித்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமைகள் மீட்பு அப்படின்னு சொல்லி அதற்கு கட்சி என்று அவருக்கான தனி அமைப்பை தொடங்கி அதிலிருந்து பயணிக்கிறார். கட்சியை விட்டு வெளியிலேயும் போகாமல் கட்சிக்குள்ளே இருப்பது போன்றும் ஒரு ஒரு சூழ்நிலை, அவருக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கின்றது. ஏன்னா தனியனியாக போய் தனியாக ஒரு இப்போ டிடிவி அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஒரு தனி சின்னம் என்று நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு அதிமுகவில் அவருக்கான இடத்தை நிலைநிறுத்தணும்னு பார்க்குறாரு இல்லையா. அதன் காரணமாக அப்படியும் போக முடியாமல் ராமநாத ஒரு தொகுதியை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு வேட்பாளர் போடாம தானே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலையும் இருக்கிறாரு. இதுல பாரதிய ஜனதா சப்போர்ட் அதிகமா இருக்குமான்னு பார்த்தா அந்த சப்போர்ட்டும் இல்லைன்ற செய்தி தொடர்ச்சி அவருக்கு ஒரு அழுத்தமோ. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இந்த தீர்ப்பு என்பது அவருக்கு வரக்கூடிய இந்த தொடர்ச்சியாக இரண்டு மூன்று முறை அவர் தொடர்ந்து ஒரு சர்க்கிளை சந்திச்சிருப்பதையும் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த காங்கிரஸ் விஷயத்தை பார்த்தலாம். காங்கிரஸ் பொதுவாகவே இந்த தேர்தல் களங்கள் வந்தால் கடைசிய வேட்பாளர் அறிவிக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. கடந்த முறையும் இப்படி தான், சிவகங்கைக்கு யார் போட்டி அப்படின்றது பெரும் இழுபறியாக இருந்தது. கார்த்திக் சிதம்பரம் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் முதல் முறையாக நிற்கிறார் இல்லையா சிதம்பரம் அவர்கள், அவருக்கு சீட் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பக்கம் சுதர்சன நாசியப்பன் தொடர்ச்சியாக அந்த தொகுதியை வாங்குறதுக்காக பிளான் பண்ணி அது கடும் இழுபறியில் போய் வேட்புமனு தாக்கல் செய்ய ரெண்டு நாள் முன்பு இது போல் இப்போ போல் தான் வந்து அவங்களுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் தான் வேட்பாளர் என்று அறிவிச்சிருந்தாங்க கடந்த 2019. அந்த மாதிரி தான் இந்த முறை நடந்திருக்கு. இன்றைக்கு நெல்லையில் கூட்டம் நடக்க போகுது. அது முதலமைச்சர் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் வேட்பாளர் யாருன்னு தெரியல. அவங்களுடைய 9 வேட்பாளர்களை 7 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரும் கோஷ்டிகள் இருக்கும். சீட் வழங்குறதுக்காக டெல்லியில் போய் முகாமிட்டு தொடர்ச்சியாக எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9 தொகுதியில் 7 தொகுதிகள் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப சிக்கலாக இருந்தது யாருக்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூட ஓரளவு கொண்டு வந்தாலும் 2 தொகுதி மாட்டிக்கிச்சு. ஒன்று வந்து நெல்லை, இன்னொன்று மயிலாடுதுறை. நெல்லையை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ராபர்ட் ப்ரூஸ்ன்றவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இன்று சற்று நேரம் முன்பு வரைக்கும் இருந்துச்சு. என்னடா முதலமைச்சர் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கே அங்கே போகிறாரு, யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு. அப்பவும் கூட மயிலாடுதுறை இன்னும் அறிவிக்கப்படலை. இந்த நெல்லைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறையில் பார்த்தோம்னா ஏற்கனவே மணிசங்கர் ஐயர் மூத்த காங்கிரஸ் லீடர், அவருக்கு வந்து கொடுக்கப்படலான்னு பேச்சு அடிபட்டாலும் ஆனால் அவங்க மக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி தான் தகவல் வருது. மணிசங்கர் ஐயருடைய மகளுக்கு கொடுக்கப்படலாம் என்பது இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையில் கொஞ்சம் ஒரு வீக்கான தொகுதியாக பார்க்குறாங்க. மயிலாடுதுறையில் திமுகவே வந்து துணிஞ்சு களம் இறங்கலை அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு கொடுத்தா மணிசங்கர் ஐயர் அங்கே ஏற்கனவே ஒரு முகமறிந்த நபராக இருந்தாலும் கள அரசியல் எப்படின்னு தெரியல. அதுபோல அவரது மகளுக்கு கேட்கப்பட்டு வருவதாகவும் மற்ற நபர்கள் அங்க முயற்சி செய்யறதுனால அது எப்படி போகும் தெரியாதனால இன்னைக்கு அந்த இன்று வரைக்கும் கூட காங்கிரஸில் மயிலாடுதுறைக்கான நாடாளுமன்ற வேட்பாளர் யார் என்பது தெரியாமல் இருக்கு. இறுதி நேரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் என்ற காங்கிரஸ் வேட்பாளரை நெல்லையில் நிறுத்தியிருக்காங்க. அவருக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறார் என்ற ரெண்டு விஷயங்களையும் பார்த்துருக்கோம். நன்றி மக்களே.